தமிழர்களுக்கு உடைய இன அழிப்பாக முள்ளிவாய்க்காலின் சர்வதேச நாடுகளுடைய உதவியுடன் சிங்கள பேரினவாதம் எம் இனத்தினுடைய பலத்தையும் எம் மக்களையும் மிக கொடூரமாக கொன்று குவித்த இந்த மே 18 இன்றைய இந்த நாளில் அன்று எங்களுடைய தமிழினத்தினுடைய அழிவுக்காக பல வல்லரசு நாடுகள் சிங்கள பேரினவாதத்திற்கு மிகப்பெரிய ஆளணி இராணுவ உதவிகளை செய்து எங்களுடைய இனத்தின் அழிவை இன அழிப்பாகிய அந்த மே 18 அந்த காலப்பகுதியில் 146,000 மேற்பட்ட மக்கள் ஒன்றும் காணாமலாக்கப்பட்ட அந்த நாளை நினைவுகூறும் முகமாகவும் அது நேரத்தில் முன்னாள் ஆயர் ராயப்பு ஜோசப் அவர்கள் அந்த 146,000 மேற்பட்ட மக்கள் முள்ளிவாய்க்காலில் கொன்றும் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளார்கள் என்றதை அவர் ஆணைக்குழுக்கு முன் நேரடி சாட்சியாக அளித்ததையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து இந்த சர்வதேச நாடுகள் தமிழினத்தை அழிப்பதற்கு அன்று சிங்கள பேரினவாதத்திற்கு எவ்வாறு உதவி செய்தார்கள் அவர்கள் இன்று இந்த 15 கடந்தும் இந்த தமிழினம் தொடர்ச்சியாக அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் தொடர்ச்சியாக சர்வதேசம் மௌனம் காத்து வருவதும் தமிழினத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்கிறது. இந்த சர்வதேசத்திற்கு இதை உணர்த்தும் முகமாக அவர்கள் செய்த தவறை அவர்கள் திருத்திக் கொண்டு தமிழர்கள் இறைமையுடன் வாழக்கூடிய வகையில் ஒரு அரசியல் ஜாப்பு மாற்றம் ஒன்றை கொண்டு வருவதற்கு சர்வதேசம் முன்வர வேண்டும் என்றும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி இன்றைய இந்த நிகழ்வு சர்வதேசத்திற்கு ஞாபகப்படுத்துகின்ற நினைவாகவும் அதே நேரத்தில் அன்றைய காலப்பகுதியில் உயிர் நீத்த போராளிகள் பொதுமக்கள் மிக கொடூரமாக கொல்லப்பட்ட சிறுவர்கள் பெண்கள் உட்பட அனைவருக்கும் இன்றைய அஞ்சலி செலுத்தும் முகமாக இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த நிகழ்வின் ஊடாக சர்வதேசத்திற்கு உணர்த்த விரும்புவது தமிழர்கள் இந்த நாட்டில் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், உடனடியாக தலையிட்டு எங்களுடைய மக்களுடைய இறைமையை காப்பதற்கு முன்வர வேண்டும். நன்றி. வாங்க.